இந்த இறால் பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த செதில் செதிலாக இருக்கும், ஒரு ஒரு செதிலாக இருக்கும் இதில், இந்த பாருங்க அப்படியே மடிப்பு மடிப்பாக வரும். இது நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா கட் பண்ணி தாங்க எடுக்கணும். இதை கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்தமாரி ஒரு ஒரு இதாக கட் பண்ணி இந்த மேலே உள்ள ஓட்டை மட்டும் கட் பண்ணணும். இந்தமாரி கட் பண்ணி எடுத்தோம்னா கறி அழகாக எடுத்துடலாம். இது அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க, சுத்தம் பண்ணுறதுக்கு தெரியாதுங்க. இந்தாருங்க இந்தமாரி நம்ம அப்படியே உடச்சி எடுத்தோம்னா இந்த ஓடு தனியாக வந்துடும், இந்த கறி தனியாக வந்து இருக்கு பாருங்க, கறி எவ்வளவும் கறிங்க. இந்த பாருங்க அப்படியே இதுதான் கடல் இறால் பூச்சிங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கி இறால் மாதிரி இருக்கும், ஆனால் சிங்கி இறால் கிடையாது இது. இந்த கடல் பூச்சி தான் நீங்கள் சமைக்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடல் பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சிவப்பு கலர் ஒரு உள்ள அது இருக்கு பாருங்க, அது தெரியுது பாருங்க. இந்தமாரி இதெல்லாம் அது கால், இதை பாருங்க இந்த வாலிலிருந்து இந்த ரோஸ் கலராக வரும். இந்தமாரி பூச்சி தான் நம்ம சாப்பிட்லாம், தான் நல்லா சுவையாக இருக்கும். பாருங்க இதுலேயும் அப்படியே மஞ்சளாக இந்த மாதிரி பல பழன்னு கூட இருக்கும். இந்த பாருங்க கண்ணு பாருங்க, நைட்டு நேரத்தில் பார்த்தோம்னா அப்படியே மின்னுங்க தண்ணியில். இதுதான் அதோட கால் இருக்கு பாருங்க. இந்தமாரி சிகப்பாக இருக்கிறத நம்ம சாப்பிட்லாம், இதை வேக வச்சு நம்ம எப்படி வேணாலும் சமைக்கலாம், சுட்டு சாப்பிட்லாம். இதை இதான் அடி ரெக்க, இதுக்கு பாருங்க ரெக்கைய. அதே போல் முன்னாடியும் ரெக்க இருக்கு பாருங்க, இதுதான் அந்த நீந்தி போகிறதுக்கு ரெக்க. இதுதான் தலைப்பகுதி, இப்போ இந்த கடல் இறால் பூச்சை வேக வைக்க போகிறோம், அதுக்கு நம்ம அடிக்க வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட பெருசாலாம் இருக்கும், நமக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் கிடச்சிது. நம்ம கடலில் போய் வாங்கிட்டு வந்தோம் அதை. இந்த பாருங்க இட்லி பானையில் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சுருக்கோம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதை தண்ணி விடுங்க, நம்ம இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறால் பூச்சை வந்து நம்ம பச்சையாக உரிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் உணவுனாலே எல்லாமே எல்லாம் ஒரே சத்து தான். அது இந்த இந்த மாதிரி இறால்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த இட்லி பானையில் வச்சுருக்க இந்த கடல் பூச்சியை வேக வச்சுக்கலாம். இறால் பூச்சி வேகிறதுக்கு மூடியை பூச்சி மூடி வச்சுருவோம், நல்லா வேகட்டுங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கடல் இறால் பூச்சி வேக வச்சுருந்தோம் இட்லி பானையில் வச்சு, இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்க அருமையாக வந்திருக்கு, கலர் பாருங்க சூப்பராக இருக்குது. நம்ம இறக்கி ஆற வச்சு உரித்து எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு, பாருங்க இந்த பூச்சி நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி ஆற வச்சிடலாம். அது அருமையாக வந்திருக்கு, சூடு நல்லா ஆட்டுங்க. சூடு ஆறினதான் உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது சூடுலாம் நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை நம்ம உரித்து எடுத்துடலாம். இது உரித்து எடுக்கணும்னா இந்த தோல்லாம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். இது உள்ளே தான் சதை இருக்கும் கறி. இந்த கறியை எடுக்கணும்னா இந்த தலை எடுத்துடலாங்க. இதுமாரி தலையை பிச்சா வந்துடும் தனியாக இருக்கு பாருங்க. தலை நம்ம இறால் தலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த கொடுக்கு இருக்காது இதில், இது ரெக்க மாதிரி இருக்கும். அங்கே பாருங்க இது நமக்கு தேவையில்ல, இதுக்காக ஒரு ஜீவன் இருக்குது அதுக்கு போட்டுருவோம். இதை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணலாங்க, சென்டராக கட் பண்ணணும். இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணோம்னா ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். அதை இந்த ஓடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உள்ளே இருக்குது பாருங்கள் சதைலாம், இதான சதை. இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இது உள்ளே இருக்கிறதாங்க அந்த இறாலோட முட்டை. இது இல்லைவருங்க, இது உள்ளே இருக்க தான் சதை. இதை அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்கும் சதை தாங்க. இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் முட்டை. இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். இதில் உள்ளதெல்லாம் சதை தாங்க. இந்த சதையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்க சதை. இந்த பாருங்க, இதைமாரி கட் பண்ணி எடுத்தோம்னா அது உள்ளே இருக்குது பாருங்கள் சதைலாம். அவ்வளோதாங்க, இது எல்லாமே முட்டை தான். இந்த சதையை அப்படியே எடுத்துடலாம். சதை தனியாக வந்துடும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தாங்க எடுக்கணும். இந்த வேக வச்சு இந்த தோல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகிடும், நல்லா கட்டி ஆகிடும். இந்தமாரி தான் நம்ம இந்த சதையை எடுக்கணும். பாருங்க, இந்தமாரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதே பாருங்கள், இந்தமாரி உரிச்சோம்னா உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் சதை, அப்படியே படல் படலாக இருக்கும். இது ஃபுல்லாகவே எல்லாம் சதை தான். அப்படியே நம்ம உரித்து எடுத்துடலாம். சரிங்க, சதை எவ்வளோ சதை இருக்குது பாருங்க. இல்லை நம்ம இந்தமாரி எடுத்துடலாம், பேத்து எடுத்துடலாம் சதையை. பாருங்க, எல்லாமே சதை தான் பாருங்க. ஃபுல்லாக சதை முட்டை பாருங்க, அருமையாக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இறால் கறி மாரியே இருக்குது. இந்த சென்டரில் அந்த குடலை சுத்தம் பண்ணிவிட்டோம்னா எல்லாமே கறி தாங்க. இது பாருங்க, பச பசன்னு வெறும் கறி. இதை எடுத்துகிட்டு வந்தோம், இவ்வளோ கறி வந்திருக்கு. இதெல்லாம் அந்த தோல் தான், மேலே உள்ள அந்த ஓடு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அருமையாக அந்த கடல் இறால் பூச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம், கல் உப்பு, பச்சை மிளகாய், எண்ணெய், முட்டை, மஞ்சத்தூள், இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சிறப்பாக செய்ய போகிறோங்க. நம்ம வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். வெங்காயத்தை நைஸாக வெட்டிக்கிறோம். இந்த மாதிரி பொடிசாக வெட்டிக்கிறோம் வெங்காயத்தை. இதில் நம்ம முட்டை வேறு சேர்க்க போகிறோம். பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுமாதிரி நைஸாக வெங்காயத்தை வெட்டிக்கலாங்க. இந்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கிறோம். இந்த கறிக்கு பார்த்திங்கன்னா இதுதான் காரமே, வேறு எதுவுமே சேர்க்கல, நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு அருமையாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம வானலை வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வானல் அருமையாக காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்க்குறோம். பாருங்க, எண்ணெய் அருமையாக காஞ்சிருச்சு. நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறோம். இது நல்லா சவுக்கிட்டுங்க. இது பாருங்க, வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, கண்ணாடி பதத்துக்கு பொரிஞ்சிருக்கு. நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் இது தாங்க இந்த கறிக்கு. இன்னும் அந்த கறியிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம இந்த வெங்காயத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். கல் உப்பு பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் அருமையாக வெந்துட்டு இருக்குங்க. நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கோம். முட்டையும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த கடல் இறால் பூச்சி கறியை சேர்த்துக்கலாம். இந்த கறியை சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா அந்த கவுள் வடைலாம் வராது, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த நீர் இந்த கறியில் உள்ள நீர்லாம் நல்லா சுண்டுணுங்க. இதில் முட்டை வேறு சேர்த்துருக்கோம். இந்த பாருங்கள், இந்த இதில் உள்ள தண்ணியெலாம் அப்படியே நல்லா உஞ்சிடுங்க. இந்த வாசனை பாருங்கள், அப்படியே வதக்கும் போதே வாசனை கம்ம கம்மன் இருக்கு. இந்த பாருங்கள் அருமையாக வந்துடுச்சு, அப்படியே புல புலன் இருக்கு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். ஆஹா, வாசனை வேறு லெவல். கம்ம கம்ம கம்மன் இருக்குங்க வாசனை. அப்படியே பார்த்திங்கன்னா கம்ம கம்மன் இருக்கு. அப்படியே இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சி அடித்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த கடல் இறால் பூச்சி வறுவல் அருமையாக ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இந்த வாசனை கம்ம கம்மன் இருக்குங்க. நம்ம சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். அதை இது சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா வேறு லெவலுங்க. இதை டேஸ்ட்டு பார்த்துடலாம். இது பிசையும் போதே வாய் ஊறுது. கறியில் பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கறியில் உப்பு இருக்கும். உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு அதிகமாக போயிடும், அப்புறம் சாப்பிட முடியாதுங்க. வேறு லெவலுங்க. சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். இதில் கொஞ்சம் மிளகு தூள்லாம் போட்டோம்னா அருமையாக இருக்கும். இவ்வளோ முட்டை பாருங்கள், அருமையாக வந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது, பேசவே தோணலை. அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க. இருக்கு, நான் ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கடலில் தாங்க கிடைக்கும். இதை சுத்தம் பண்ண யாருக்கும் அதிகமாக தெரியாது. தெரிஞ்சதுன்னா இதையும் விட மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கிலோ 300-400 சொல்லிடுவாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்சதுனால ஏதோ முன்னோர்கள் சொன்னாங்க இது சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராலு கூட தாண்டி செம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலு. இந்தமாதிரி வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சீர்காழி கதிர் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.